பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடக்கல. கால் இல்லாத கிட்டு கப்பலில் வந்திருக்காரு. அதை போய் இவனுக்கு எரியிற கப்பலை நெருப்பணைக்கிறதுக்கு யோகியது இல்லை. எல்லாரும் சாக விட்டுருக்கான். என்னதான் உன் நாட்டுக்கு வேண்டாதவங்கிற என்னென்னமோ வச்சுக்கோ, அவன் உன் நாட்டை நம்பி வந்துதாயா இன்னொரு நாட்டை உண்டாக்க முடியல. இன்னைக்கு உள்ள இலங்கை தமிழர்கள் அத்தனை பேர் உண்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் நெருப்பு பிடிச்சி எரியுது, கால் இல்லாத ஒரு என்னையவே கைது செய்யும் போது எனக்கு எதிர்ப்பு காட்ட ஆளே இல்லாமல் போனேன். அந்த மாதிரி ஒரு நிலை ஜெயலலிதாவுக்கு வந்துவிடும். எனவே இருக்கிற கொஞ்ச நாளாவது மகராசனாக 5 ஆண்டு இருந்து விட்டு போ. இந்த மாதிரி தான் தோன்றி அரசியல் செய்யாமல் இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இல்ல. இப்ப என்ன அவர் அறிக்கை விட்டோம்? நாட்டுல கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சா? இந்த மக்களா கொந்தளிக்கும்? இந்த மக்கள் கொந்தளிக்குமா? இவன் கிளர்ச்சி அடைவான். எது படத்து கிடத்தை பார்த்து ஒரு கிறுக்குத்தனமா கிளர்ச்சி அடைவான். கொந்தளிக்கிறவன்னா என்ன ஐயா? கொந்தளிப்புனா என்ன அர்த்தமே தெரியாம போச்சு. எங்களுக்கு தான் மழுங்கடிச்சு எருமைகளாக ஆடுகளாக மாடுகளாக வைத்து விட்டீர்களே. வரும்போது நாடு நடப்பு நம்மிடம், ஆடு மாடு இந்த பார்ப்பன துரோகிகளிடம், கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ள வந்த உடனே ஆடு மாடுகளோடு நாம், நாடு நடப்புகளோடு இந்த நாய்களும் பேய்களும். நாங்க இன்னைக்கு இருந்த இடம் தெரியாம அனாதியா சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்நாடு ஆளுக்கு ஒரு ஜாதியா, ஆளுக்கு ஒரு ஜாதியா? என்னதான் நாம கத்துறோம், பிற்படுத்தப்பட்ட மக்களே வாருங்கள், ஆதி திராவிட மக்களை வாருங்கள்னு. அது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதுவும் யங்ஸ்டர்ஸ் தான் புரிஞ்சு கொண்டு வர்றானே ஒழிய எல்லோரும் அதை புரிந்து கொண்டு வருவதில்லை. நம்ம என்னதான் கிராம கிராமத்துக்கு போய் அந்த எங்க ஜமாத்துக்காரன் எல்லாரும் வந்துட்டானா இஸ்லாமானவன் வல்ல பாப்பா சுப்பிரமணியம் நம்ம இவங்க எல்லாம் கூட்டு போறாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஜமாத்து தலைவரை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் கண்டவுன்னு அவர் எந்திரிச்சு ஒடியான்ட்டார். அவர் முன்னாடியே பழக்கம் போல இருக்குது எலெக்ஷன்ல, கட்டி பிடிச்சிட்டார். அவங்க எல்லாம் உட்காந்தோன்ன இவர் தான் பழனி பாபான்னு இனி மையத்தை பார்த்த மாதிரி பாக்குறாரு. உடனே அவர் சுருதி குறைஞ்சு போச்சு. அப்புறம் நாங்க அவர்கிட்ட என்னங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு நல்லிணக்க மாநாடு போட்டிருக்கோம், நீங்க எல்லாம் பெரியவங்க வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். அங்க ஒரு 100 இளைஞர்கள் நின்றுட்டு இருக்கலாம். என்ன ஊர்லங்க? கிளியனூர்ல. உடனே அவன் எங்களை கூட்டு போய் அங்க அவங்க ஜிஹாத் கமிட்டி ஆபீஸ்ல உட்கார வச்சு எங்களுக்கு காப்பி டீ எல்லாம் ஏதோ ஏழைகளா இருந்தாலும் வாங்கி கொடுத்து எங்களை எவ்வளவு குசியா அனுப்பிச்சு வச்சான்னு பாரு. இளைஞர்களே, உங்களை நம்பித்தான் இந்த ரிஸ்கை நான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் தான் இதை கட்டி காப்பாற்ற வேண்டும். ஜமாத்துகள் காப்பாற்றிவிட முடியாது, அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களை காப்பாற்றிவிட முடியாது. இது என் நீண்ட நாளைய கனவு. நம்முடைய உணர்வுகளுக்கு உண்மையான நம்முடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே பல நாள் பட்பட் அரசியல்வாதிகள் பின்னால் போய்தான் உண்மையான தேசியவாதிகளை தேடி வருகிறது. இதுல அப்பளுக்கு இல்லாமல், அரசியல் கருத்தோட்டம் இல்லாமல், நம்முடைய நல்ல இனங்களை அடையாளம் கண்டு, நல்ல தியாகம் செய்யக்கூடிய மக்களை அடையாளம் கண்டு நாம் இவர்களை தேர்ந்தெடுத்தோம். டாக்டர் அவர்களை தேர்ந்தெடுக்க கூட நமக்கு பலமான பின்னணி இருந்தது. இன்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் சிறைபடுகிறார் என்றால் அவருக்காக சில பேர் நெருப்பு வைத்துக் கொள்வார்கள். தொண்டர்கள் அழிந்து கொண்டிருந்தார். அதனால் பலன் அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு போய் சேர்ந்தது. அது எம்ஜிஆர் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும். ஆனால் டாக்டர் அவர்கள் அப்படி அல்ல. தன் இனம் சாராத 184 மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஜாதி மக்களுக்காக அரசாங்க பதவியில் 20% இடஒதுக்கீடு கொடுக்கு. அரசாங்க பதவியில் 20 பேருக்காவது 184 ஜாதிக்கும் கொடு என்று கேட்டான். 100% நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்து பெரும்பான்மையா இருக்கிறான். அந்த 184 ஜாதி, நாடார்கள், கோணார்கள், சாணார்கள், பொறையர்கள், சக்களியர்கள் எல்லோருக்கும், 184% ஜாதிகளுக்கு 20 அரசாங்க வேலையில ஒதுக்கி கொடுறான்டார். அப்ப அலட்சியமா குரல் கொடுத்தான். என்னடா ஒரு 184 ஜாதிக்கு நான் இட ஒதுக்கீடு கொடுறான்னு கேட்கிறேன், இவ்வளவு அலட்சியமா பாசுறானான்ட்டு தன்னுடைய இளைஞர்களை திரட்டினார். அவர்களுக்கு போதித்தார், பேசினார், தெளிவுபடுத்தினார். இப்படித்தான் அரசியல்வாதிகளால் கூறு போட்டிருந்த மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்தார். ஒரு நீண்ட சாலை தொடர், 7 தொடர் சாலை மறியலை உண்டாக்கினார். அதன் விளைவு 24 பேர் வன்னிய இளைஞர்கள் துப்பாக்கி ரவையால் போலீசின் துப்பாக்கி வரி தாக்குதலுக்கு சுடப்பட்டு செத்தார்.
22 பேருக்கு மேல் இளம் மங்கைகள், வன்னிய குல சத்திரிய மங்கைகள், இளம் விதவைகள் உண்டானார். இருந்தும் அந்த போராட்டம் உறுதியாகவே விளைவு இன்று அதிமுகவில் இருக்கிற, காங்கிரஸில் இருக்கிற, திமுகவில் இருக்கிற, கம்யூனிஸ்டில் கூட இருக்கின்ற மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு வாங்கி தந்தார். இப்படி தங்களுடைய குலத்தை கூட, உடைமைகளை, உயிர்களை பலி கொடுத்து பிற இனத்தை வாழ வைத்துக் கொடுப்பவர்களைத்தான் நண்பர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களிடம்தான் உள்ளன்போட பற்றிருக்க வேண்டும். அரசியல் ஆதாயம் தேடியல்ல, அது அப்புறப்படுத்தப்பட்ட ஒன்று. அவர்களை பொறுத்த மட்டில் அவர் சத்தியம் செய்து கொடுத்து இனிமேல் தான் அரசியல் கட்சியில் பதவி வைப்பதில்லை, அரசியல் அங்க வைப்பதில்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ நான் காலடி வைக்கவில்லை என்று அவருடைய இனத்துக்கு சத்தியம் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க எவன் ஒடுக்கப்பட்டாலும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டாலும் அவர் தான் இறங்கி கத்துகிறார். பர்மாவில் அடிபட்டால், கர்நாடகத்தில் அடிபட்டால், பம்பாயில் அடிபட்டால் உடனே இவர் ஒரு போராட்டம் அறிவித்து செல்கிறார். அவர்களோட நினைத்த சந்தை எத்தனையோ பேர் மீது வளை என்ன நீங்க அள்ளி கொடுத்துருவீனா, உங்க ஓட்டு அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், மயிருக்கு செம்மானது தேவையில்லை. ஒரு மனிதனுடைய உண்மையான தியாகங்களை மதிக்க தெரியாதவன் மிருகத்துக்கு சமமானவன். இன்னைக்கு ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் மேலே 307 இந்த போலீஸ் இருக்க, வருஷத்துக்கு 13,719 பேர் வழக்கு போட்டிருக்கான். 307 தமிழ்நாடு பூரா. இதுல ஒரு வருஷத்துக்கு 13,719 பேர் மீது 307 போடுறான் நம்ம போலீஸ்காரன். அதுல ரெண்டு கூட கன்விக்டாகிறதுல போறேன். அப்போ பேனா இருக்குங்கிறதுக்காக ஒரு துஷ்பிரயோகம் செய்கிறான். அதனாலதான் நாங்கள் அம்னெஸ்டி இன்டர்நேஷனலுக்கு இது ஒரு சர்வே எடுத்து ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்தும் இப்போ பல இதுலேருந்து எடுத்து 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 சேர்த்து அம்னெஸ்டி இன்டர்நேஷனலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இப்படி மனிதர்களை ஜுடிஷியல் மிஸ்யூஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதிமன்றத்தை துஷ்பிரயோகம் பண்றான். இப்போ இங்க மாரியாத்தா கோயில் இடிச்சு என் பேர்ல கேஸ் போட்டாங்களே, இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கே வராது, வந்தா தோத்து போயிரு. ஏன்னா எனக்கு ஜாமீன் கொடுத்தவர்களாம் அந்த மாரியம்மன் கோயிலை சார்ந்தவர்கள். 15 நாள் நான் ஜெயில இருந்ததா மிச்சம், இதை சும்மா விடுவேன். இந்த 15 நாள் இப்படி 120 வழக்கு என் மேல போடப்பட்டிருக்கு. 118 முறை நான் ஜெயில பார்த்திருக்கேன். கேட்டா போன தடவை என் உயிருக்கு ஆபத்து. சரி, என் உயிருக்கு ஆபத்து இல்ல, நான் தான் உங்ககிட்ட AK-47 துப்பாக்கி லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணேன். அதுக்கு இந்த சென்னை மாநகர கமிஷனர் எழுதியிருக்காரு, உன் பேர்ல அறந்தாங்கி போலீஸ் கிரைம்ல கேஸ் இருக்கு, கிரைம் பிரான்ச் சிஐடி மேல போலீஸ் இருக்கு, நாகூர் கிரைம் பிரான்ச்சில் உன் பேரில் கேஸ் இருக்கு, மெட்ராஸ் சிட்டி கிரைம் பிரான்ச்சில் உன் பேரில் கேஸ் இருக்கு, அதனால யூ ஹவ் நாட் கிவன் சஃபிஷியன்ட் வேலிட் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி பொசன் ஆஃப் எ வெப்பன், அதனால உனக்கு AK-47 வந்து உனக்கு தர முடியாதுன்னு எழுதுறாரு. அப்போ நான் கேட்குறேன், ஐயா போலீஸ் கமிஷனர் உன் பேரில் கூட தான் வழக்கு இருக்கு, உனக்கு மாத்திர துப்பாக்கி ஸ்டாண்ட் பை போலீஸ் கமிஷனர் இருக்கு, வழக்கு இருக்கவெல்லாம் செத்து போகணுமா? இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன், நான் வாங்கிடுவேன். ஏன் சங்கராச்சாரியார் கொடுத்துருக்குறான், எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா? அவங்கம்மா வாயிலே பேசிட்டான். ஒரு ரா ஆபீசருடைய மகளுக்கு கொடுத்திருக்கிறான், மகனுக்கு கொடுத்திருக்கிறான், எனக்கு வந்து கூடாதுங்கிறான். ஏன், எங்க அம்மா இந்தியால பிறக்கலையா? எங்க பாட்டம் புட்ட இந்தியாவுக்கு சொந்தம் இல்லையா? இல்ல இந்தியா எனக்கு சொந்தம் இல்லையா? தெரிய வேண்டும். எனக்கு இந்தியா சொந்தம் என்றால், இந்தியாவில் நான் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்றால் எனக்கு ஏன் நீ சாதா துப்பாக்கி வச்சுக்கோ, சாதா துப்பாக்கி தான் நம்ப வேணா நீ சொல்லிட்டிய, அதெல்லாம் நவீனப்படுத்தணும்னு சொல்லி நீ மத்திய அரசு வந்து 60 கோடி ரூபாய்க்கு மானியம் வாங்கியிருக்கிய. இந்த சாதா துப்பாக்கி வச்சு தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாது, இதெல்லாம் திப்பு சுல்தான் காலத்துல இருந்து நீ தான் வேணாம்ங்கிற. அப்போ உனக்கு வந்து சாதா துப்பாக்கி வேணா, எனக்கு சாதா துப்பாக்கியா? நீ என்னையா என்னோட சார்? இஸ்லாமிய சமுதாய ஜமாத்தார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். RSS காரர்களும், விஸ்வ இந்து பரிஷத் காரர்களும், பஜ்ரந்த காரர்களும், இந்து முன்னணி காரர்களும் இந்த மயிலாடுதுறையில் என்ன ஆட்டம் போட்டார்கள்? அட்ரஸே இல்லாத இடத்துல இருந்து வந்து ஒரு 5 பேர் இங்க இந்த ஆட்டம் போட்டுட்டு போயிட்டான். அன்றைக்கெல்லாம் மௌனம் சாதித்தீர்கள், இன்று அவர்களெல்லாம் ஓடி ஒளிய வைத்திருக்கிறோம். அதற்கு இந்த இன ஒற்றுமைதான் முக்கியமாக நின்றது. அதற்கு தம்பி உக்காருப்பா, அடுத்து டாக்டர் பேசுற வரைக்கும் பொறுமையா இருந்து நிதானமா கேட்டுட்டு போங்க. ஏன்னு கேட்டா ஒரு கருத்தை ஒருத்தர் என்ன சொல்றாருங்கிறத இப்ப பதிய வைங்க, அப்பதான் டாக்டர் மைக்கேல் அப்படியே போகுது, அப்பதான் நீங்க போய் உங்க தலைவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இந்த கேசட்டுகள்லாம் கொண்டு போய் பெரியவங்களுக்கு போட்டுக்காரு. நீ போய் பேசினா ஜிகாத் கமிட்டிக்காரன்
ஜமாத்கார ஒதுக்கிடுறான். பல ஊர்ல ஜமாத்காரனை கண்டு ஜிகாத் கமிட்டிக்காரன் பயந்து கருப்பு சொட்டையெல்லாம் தூக்கி பைக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே வந்து பஸ் ஏறி வந்து இங்க மாட்டிட்டு வரான். ஏன் இந்த பாஸ்போர்ட் வெரிபிகேஷன்ல ஜமாத் தலைவரை தானே போய் கேட்பாங்க, அவன் சொல்லிடுவான் இவெல்லாம் தீவிரவாதி கேஸ் இருக்குதுன்றான். அதை உடனே அங்க ரிப்போர்ட் பண்ணுவான். இப்ப நான் இமிகிரேஷன் அத்தாரிட்டி சொல்லிட்டேன், யுவர் போலீஸ் அபிஷியல் மஸ்ட் வெரிஃபை ஒன்லி தி கன்சர்ன் கமிட்டி மேன், நாட் ஜமாத். ஜமாத் இஸ் அ மேன் மியர் an authority for a custodian for a superstructure. ஒரு கட்டடத்தில் உள்ள செங்கலையும் சிமெண்டையும் கட்டி பாதுகாக்க கூடியவன் தான் ஜமாத் தலைவனை ஒழிய ஜிகாத் தொண்டன் சமுதாயத்தின் அங்கம். அவனை வெரிஃபை பண்ண ஒரு கஸ்டோடியன் போய் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் கேள்விச்சேன். அப்படி எந்த ஊர்லயாவது ஜமாத் தலைவர்கள் அந்த அரசியல் கட்சி அதுல இருந்துகிட்டு உங்களை ஜிகாத்ல சேராத பாமக சேராதன்னு சொன்னா உடனே நீ ஜிகாத் கமிட்டி தலைமை நிலையத்தோட தொடர்பு கொண்டு பாஸ்போர்ட் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர்லாம் தூக்கிட்டு வா, அங்க வச்சு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துறேன். எவனுக்கு பயப்படாது, அதுக்காக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காதுன்னு சொல்ல, மதிச்சு நடங்க. கூடுமான வரைக்கும் ஜமாத் தலைவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, இப்ப நம்ம ரெண்டு மூணு ஜாதி நல்லா போறதுனால ஒத்துமையா போறதுனால இந்த மாவட்டத்துல போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு வேலை மிச்சம் தெரியுமா, எவ்வளவு மன அமைதி மிச்சம். இதை எடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க, நம்ம ஒத்து போறதுனால RSS பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ இந்து பரிஷத் போன்ற விஷ கிருமிகள் இந்த மாவட்டத்துக்குள்ள வர முடியாம இன்னைக்கு பெஸ்டிசைட் அடிச்சிட்டோம். மயிலாடுதுறையில இருந்து விஷப்பூச்சி அடிச்சு அந்த துரோகிகளை எல்லாம் இந்த மாவட்டத்தை விட்டு புறக்கணிச்சிட்டோம். இந்த மாவட்டத்துக்குள்ளேயே இனி நுழைய முடியாத அளவு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இதை ரொம்ப விவரமா நம்ம பண்ணி நானும் டாக்டரும் எவ்வளவு உயிருக்கு உயிரா இருக்குமோ அப்படி வன்னிய மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஆதி திராவிட மக்களும் ஒன்றாக எங்களை சாகர வரைக்கும் எவனும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாங்க அரசியல் நோக்கத்துல சேரலையே, அரசியல் நோக்கத்துல சேரல. அதனால நாங்க எப்படி இணை பிரியாம இருக்கிறோமோ அப்படி இன்னும் சில தலைமுறைகளுக்கு நீங்கள் நிலைநிறுத்தத்தான் இந்த இளம் நெஞ்சங்களுக்கு இன்று நாங்கள் விதைத்து விட்டுச்சு. இதை எடுத்து அந்த ஜமாத் தலைவர்களுக்கு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய கன்வின்ஸ் ஆகாம இருக்காங்க இஸ்லாமியர்கள். இது பூரா சின்ன வயசு பசங்க தான் எங்க கூட இருக்கீங்க, பெரியவங்களுக்கு எடுத்து அன்பா சொல்லுங்க. இதனால ஒண்ணும் தப்பில்லை, நம்ம ரெண்டு மூணு ஜாதி ஒத்து போயிடுறதுனால பல பிரச்சனை தீருது. ஏன்னா இப்போ ஒன்றும் நாங்கள் ஒத்து போகிறதால உன் சோத்தில் மண்ணை போடுறதில்ல, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு அந்த ஜமாத் தலைவர் சொல்லுங்க. இல்லையா என்னை கூட்டிகிட்டு போ, தலைவரை காட்டு. பல ஜிகாத்துக்காரன் ஜமாத் தலைவரே எனக்கு காட்டுறதில்ல. ஏன் கேட்டால் அவரோட நான் பேசுறது நீ விரும்புறதில்லை, உன்னை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவனால சில சும்மா இருந்தியா பார்த்தியா, பல ஊரில் ஜமாத் தலைவர்களே உங்களை பிடிச்சி கொடுத்தாங்க போலீஸ்காரங்க. உங்கள் ஊரில் பத்து பேர் கேஸ் போடணும் அப்படியா, இந்தா பிடிச்சிட்டு போ. பிடிச்சி கொடுத்தானா நம்மளை எதுக்கு அப்படிங்கிற, ஜெயிலுக்கு போறதுக்கு அஞ்சல, இனிமேல் தான் நீ ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கணும். பல சிறைகளை கண்ணுகணும், சிறைகள் நாய்களுக்காக கட்டப்படவில்லை, வீர வரலாறு படைக்கின்ற நம்மை போன்றவர்களுக்காகத்தான் பல சிறைகள். இனி இனி உரிமை போராட்டத்துக்கு நம்ம தயார்படுத்துற வரைக்கும் பல சிறைகளை ரொப்பித்தான் தீரணும். அது ஒண்ணு கேவலமான தொழில் அல்ல, சிறைக்கு போகாதவன் ஆம்பளையே அல்லட ஆண்மையே இல்லட. நம்ம குருமா குடிச்சே வாழ்க்கை வாழ்ந்தது போதும், இனி கூழ் கொடுக்கவும் கூழ் குடிக்கவும் தயாராகிக்கொள்ளும். உடனே அரசாங்கத்தை எடுத்து புரட்சி செய்ய சொல்றேன்னு நினைக்காத, உன்ன மாதிரி அரசாங்கத்தை எடுத்து புரட்சி செய்ய பின் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், சிறைக்குவா போயிட்டு இருப்பான். செய்யத்தான் செய்வான். எங்களோட உரிமைகள் எங்களுக்கு மறுக்கப்படுமானால் எந்த புரட்சிக்கும் எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள எந்த மனிதனும் மனிதாபிமானத்தோடு அதைத்தான் நினைப்பார். அதுதான் வரலாறு, உண்மையும் அதுதான், மனித மனநிலையும் அப்படித்தான். அதை மாத்தி உனக்காக சொல்லிட்டு இருப்பான் நினைக்கிறியா? குப்பை சட்டம் ஒண்ணுது, எந்த செக்ஷன் வேணாம் போட்டுக்கோ, எந்த செக்ஷன் வேணாம் போட்டுக்க, நான் பாத்துக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் ஜெயில வச்சாலும் நான் பாத்துக்குவேன். எனக்கு பாருங்க, சாகரத்துக்கு முதல் நாள் கூட இனி அவன் ஜெயில தூக்கி போட்டாலும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே செல்பவன் நான் ஒருவன் தான். ஏனென்றால் இது ஒரு இனத்திற்குரிய பிரச்சனை. நீண்ட நெடுங்காலமாக நம்மை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சுரண்டி தின்ற ஆதிக்க சக்திகளிலிருந்து விடுபடுவதற்காக சிறைகள் என்ன, சிலுவைகள் என்ன, சித்திரவதைகள் என்ன, சிறச்சேதமே கொடுத்தாலும் சிரித்த முகத்தோடு நான் ஏற்றுக்கொண்டு செல்பவன் நான். அதற்கெல்லாம் பயந்து அஞ்சிட்டு இருப்ப நினைக்காத. எந்த அரசியல் கட்சியும் தடை செய்ய சட்டத்தில் இடமில்லை. தேர்தல் கமிஷனுக்கு அந்த சட்டம் இல்ல, பூச்சாண்டி காட்டுற எங்க இருக்குது தெளிவா காட்டு பாக்கலாம். 112வது செக்ஷன், அது தெளிவில் தெரிஞ்சுக்கோ. சுப்ரீம் கோர்ட் போன தூள் தூள் ஆயிரும் பூச்சாண்டியா காட்டுற, நாங்கள சட்டம் பிடிக்காத கிருக்கணும். ஐபி காரர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சொல்லிவிடுங்கள் உங்களுடைய உள்துறைகளாக. உண்மையாலுமே அவங்க அம்மா அவங்க அப்பனுக்கு தான் பெற்றிருந்தா பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்து காட்டு. 50,000 ரூபாய் வக்கீல் பீஸ், சுப்ரீம் கோர்ட்ல ஒரே நாள் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். தேர்தல் கமிஷனருக்கு அந்த அதிகாரமே இல்லை. அவன் என்ன எங்களை ஆள வந்தவனா?
மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் பார்த்து 10% பேரை மட்டும் குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு போட்டா அதை பார்த்து என்டாஸ் பண்ற ஒரு என்டாசிங் அத்தாரிட்டி cannot have an executive power. தெரிஞ்சுக்கோ, நீ எங்க வந்து கதை விட்டுட்டு தேர்தல் கமிஷனுக்கு எழுதுற என்ன பூச்சாடியா காட்டுற? நீ திமுகவே தடை செய்ய பண்ணி கூட வைக்கலையா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்யணும்னு இந்திரா காந்தி அம்மையார் பேசிட்டு இருந்தப்போ நான் தான் அந்த கன்சல்ட்ல ரொம்ப நாங்கெல்லாம் அப்ப நெருக்கமா இருந்தோம். அச்சா, அந்த நேரத்துல 5 அட்வொகேட்ஸ் வச்சு நாங்க கன்சல்ட் பண்ணோம். எல்லா சீனியர் கவுன்சில்ஸ், மேஜர் சீனிவாச சாஸ்திரி, கே கே வேணுகோபால், பராசுரன், பெரிய பெரிய அட்வொகேட் ஜெனரல்ஸ், அட்டார்னி ஜெனரல் குரூப்னு சொல்லி லீடிங் லாயர் கேரளால இருந்து அட்டார்னி ஜெனரல், அவரையெல்லாம் வச்சு பேசும்போது தேர் இஸ் நோ சச் ப்ரொவிஷன் சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எம்ஜிஆர்கிட்ட நான் வந்து, யோ இது என்னையா ரீஜனல் பார்ட்டி எல்லாம் தடை செய்வாங்க போல இருக்கு, நம்ம ஆல் இண்டியா பார்ட்டி ஆக்கலான்னு ஆல் இண்டியா அதிமுகன்னு மாத்தினேன். நான் தான் மாத்தினேன் அதை. அவருக்கு அவ்வளவு சட்டமெல்லாம் தெரியாது. மாத்தி விட்டுட்டு நான் நெய்ஸா அங்க போய் இந்திரா காந்தி வீட்டுல உட்காந்தா சுமார் 42 நாள் 5 அட்வொகேட்டுங்க புரட்டி புரட்டி பார்த்துட்டு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் கிருஷ்ணசாமி அவரை கூட்டிட்டு வந்தாங்க, அவராலையும் முடியல. அப்புறம் பல்பீந்தர் சிங்னு ஒரு முன்னாள் நீதிபதி, அவர் பஞ்சாப் ஹைகோர்ட்ல பெரிய லீடிங் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அவரையும் கூட்டு வந்தாங்க. 42 நாள் பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் எழுதுறாங்க தெரியுங்களா? தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருக்காம பார், நம்மளுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அதைத்தான் ரத்து செய்ய அவனால முடியுமே ஒழிய கட்சியை தடை செய்ய அவன்கிட்ட கிடையாது, பவர் கிடையாது. என்னமோ அந்த ஒரு மோகன் குமாரமங்கலத்தோட மகன் கொடுத்தேன் ரங்கராஜ குமார மங்களா, அட நீ ஞாயிற்றுக்கிழமை வட்டிக்க வக்கீல், நீ ஒரு அறிக்கை தடை செய்வது பற்றி என்ன சிந்திச்சு போடுவீங்களா? நீ என்னக்கடா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்க தமிழ்நாட்டுல? சும்மா தொழிற்சங்க தலைவர் நீயே, நீ எல்லாம் பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி பேசுற, நாலால ஒரு அத்தாரிட்டி தெரியுமா உனக்கு? பூச்சாண்டி காட்டுற பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்ய பார்க்கலாம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, நீங்க எல்லாம் கோப்பனுக்கு பிறந்திருந்தா தடை செய்து பா. 100 கோடி செலவு பண்ணியாவது, எங்க ரத்தத்தை செலவு பண்ணியாவது இந்த கட்சியை மீட்போம், தெரிஞ்சுக்கா. தடை நீ சொல்லி பாரு, உன்னால முடிச்சிருக்கா? எந்த அரசியல் அமைப்பை தடை செய்திருக்கிறார்? துப்பாக்கியோடு போராடுகின்ற சீக்கிய அமைப்பை தடை செய்ய முடிந்ததா? அஸ்ஸாமில போராடினவர்கள் துப்பாக்கி எடுத்து போராடினார்களே, ராணுவத்தையே கொன்றார்களே, அவர்களை தடை செய்ய முடிந்ததா? கணப்பரிசியத்தை உன்னால் போடா நாட்டுக்காரை தடை செய்ய முடிந்ததா? ஆந்திரால முடிஞ்சிச்சா, கேரளால முடிஞ்சிச்சா, எங்க முடிஞ்சிச்சு? ஏண்டா எங்க இனத்தை பலி கொடுத்து, எங்க இனத்துல சில பேரை பலி கொடுத்து பல பேரை வாழ வைக்கிற எங்களையா தடைங்கிற? பாரு, உள்நாட்டுல வச்சிருக்கோம் பிரச்சனைய, வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போய் மனித உரிமை கழகம் அது இதுன்னு ஊர நார அடிச்சு போடுவான், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன சும்மா வளர்ந்துட்டு நினைச்சா? உன் மாதிரி 4 பேரை கூட்டி கொடுத்து 4 பேரை காட்டி கொடுத்து வளர்ந்த இயக்கம் இல்லடா, இருக்கிற இனங்களை பழி கொடுத்து வளர்ந்திருக்கிறோம், தெரிந்து கொள். ஒவ்வொரு பட்டாளி சொந்தங்களின் ரத்தத்திலும் கோர்த்தும் வக்கீலும் வெயிலும் காலையில எந்திரிச்சு அலையறாதா நாயா? ஒவ்வொருத்தரும் சிந்தனை தெரிஞ்சுக்கோ. அப்படியே ஏசி ரூம்ல உட்காந்து கோடம்பாக்கத்துல ஒரு நடிகிட்டு உட்காந்து பேசிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்வா செருப்பு பிஞ்சு போயிரும், தெரிந்து கொள். அவன் ரத்தமா பாடுபட்டு ஒவ்வொரு ரூபாய்க்கு நாயா அலைஞ்சு 2 கோடியை வாங்கி தச்சு என்ன கள்ளசாராயம் வித்தமா? மல்லையா கூட படுத்து சம்பாதித்தது நல்லடா, மல்லு கட்டி சம்பாதித்தது, தெரிஞ்சுக்கோ. மல்லையான தெரியுமா? சாராயாவாரி கூட படுத்து சம்பாதித்தது அல்ல இது. இந்த உடைமைகளும் இந்த இதுகளும் ஒவ்வொருத்தரும் தியாகம் செஞ்சிருக்கான். ஜெயராமன்லாம் அவங்க வீட்டுக்கிட்டே போக முடியாது. ஆமா, நம்ம ஜெயராமன்லாம் மாவட்ட தலைவரே, உங்க ஊருக்கு நான் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு, அப்படி கூட்டு போய் இதான் பாவா என் மனைவி, இதான் என் மகன், இதான் என் மகன் அறிமுகப்படுத்துவான். இவர் 3 நாள் அறிமுகப்படுத்தல. ஏன்? பொழுதன்னைக்கு கேஸ், பொழுதன்னைக்கு பொழப்புன்னு வீட்டுக்கே கவனிக்கிறது இல்ல, போனா அங்க டோஸ் உழுகும். இப்படி பொண்டாட்டி புள்ளைய பாக்காம அப்படி தியாகம் பண்ணி எத்தனை ஒண்ணும் தெரியாத பையன்ல என் பேர்ல 2 307 இருக்குது பாவா என் பேர்ல. இப்படி எவ்வளவு வருஷமா இவங்க பாடுபட்டு மாரப்ப கவுண்டரா அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து
எல்லாம் ஒரு இனத்தை உண்டாக்கி ஒரு எழுச்சியை உண்டாக்கி தெளிவுற வச்சிருக்கிறோம். ரெண்டு தட்டுவாணியும் நாலு அத்துவாணியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தடம் ஒப்ப விட்டு நாடு நினைச்சியா? எங்க மண்ணில எங்களுக்கு வாழ உரிமை இல்லை என்றால் எவனையும் வாழ விட மாட்டோம், எவனையும் வாழ விட மாட்டோம். சட்டத்தில் வழி கிடையாது. அப்படி பார்த்தா ஜெயலலிதா வந்து தடை பண்ணு, ஏன்னா அது ஒரு ரீஜனல் பார்ட்டி தான். அது ஒன்று ஆல் இண்டியான்னு பேர், என்னடா ஆல் இண்டியா அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா? அது என்ன ஆல் இண்டியா? அஞ்சாறு இண்டியா இருக்கா? நான் ஏதோ எம்ஜிஆர் முட்டாளாக ஒரு வார்த்தையை சொல்லி விட்டேன் அந்த நேரத்தில். ஆமாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அர்த்தம் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி அர்த்தம் இருக்கு, தமிழர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்குது, இந்திய குடியரசு கட்சி, ரைட்டு, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, அது என்னடா ஆல் இண்டியா, அகில இந்தியா, எத்தனை எத்தனை இந்தியா இருக்கு? என்னமோ எம்ஜிஆர் எடி தூங்க விடாம நம்மளையும் தடை பண்ணிடுவானா என்னமோன்னு அரிச்சாரு. சும்மா ஒடியா நம்ம ஆல் இண்டியாவன் பண்ணிக்கலான்னு ஒரு கடைசியில குரங்கு வாழ இருந்த கதையா ஜோக் சொல்றாள், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவனு பெரிய ஆல் இண்டியா அதிமுக போர்டை போட்டுக்கிட்டு என்னடா கோமாளி கூத்தடிச்சுக்கிட்டு இங்க வந்து காலையில பேப்பரை படிச்சா ரத்தம்லாம் கொதிக்குது. என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு இளைஞர்களை கொண்டு போய் அவனை தெளிவுபடுத்தி, தம்பி நம்ம அரசியல் ஆதாயத்துக்காக நினைச்சுக்காத, கொஞ்சம் தியாகம் பண்ணும், ஜெயிலுக்கெல்லாம் போனோம், அப்படி இப்படி சொல்லி அவனை எல்லாம் தயார் பண்றான். வாடா, உனக்கு வட்ட செயலாளர் ஆனாக்க வளர்மதி வீட்டுல சோறு போடுறேன், நீ மாவட்ட செயலாளர் ஆனா மதுசூதன வீட்டுல சாரா வாங்கி தரேன், கூப்பிட்டு போறான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தா பல ஜெயிலை பார்க்கணும், பல உண்மையான நட்புகளை பார்க்க முடியும், பல தியாகங்களை செய்யணும், குடும்பத்துல கசப்பு வரும், பொருளாதாரத்துல கஷ்டம் வரும், அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு இதுல இருந்தீரா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம் குலத்துக்கும் வாரிசுக்கும் வாழ்வு வரும் அப்படி சொல்லி நாங்க சேர்த்துறோம். நீ என்னமோ அப்படி வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு கோடம் பாக்கத்துக்கு ராக்கி கொண்டு போய் கோட்டையில உட்கார வச்சுக்கிட்டு அவளோட சேர்த்தோட பேசினோட பாட்டாளி மக்கள் கட்சி தடை பண்ணி போடுவேன்னா முட்டாளாக்காதீங்க. அத பத்திரிக்கைக்கார படிப்பறி உள்ளவன் எதை எதையோ எடுத்து எழுதுறியா, இதை எடுத்து எழுதுறியா, உனக்கு தைரியம் இருக்கா? ஒவ்வொருத்தனுக்கும் அறிப்பு சகோதரர்களே, ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எங்களுடைய செய்திகளை புறக்கணித்தீர்கள், பரவாயில்லை, இதெல்லாம் இருட்டு அடிப்பீங்க நாளைக்கு, பரவாயில்லை. ஆனா உன் புள்ள குட்டி கூட டாக்டர் செஞ்ச தியாகத்தாலதான்டா 20% இடஒதுக்கீட்டுல இடம் பெறுது என்பதையும் நினைத்து நன்றி இருந்தால் நீங்க எங்களுக்கு விளம்பரம் கூடன்னு கேட்கல, குறைஞ்சபட்சம் உண்மை எழுது, உண்மை எழுது. இது இட் இஸ் அ சேலஞ்ச், இட் இஸ் அ சேலஞ்ச். ஐபிசி இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்திருக்கீங்க, சீக்ரெட் பியூரோ, ஸ்பெஷல் பிரான்ச், டிட்டாச்மெண்ட், எல்லாரும் வேணா டெலக்ஸ் கொடுங்க பிரைம் மினிஸ்டருக்கும் கூட. பிரைம் மினிஸ்டர் இப்படிலாம் பேச மாட்டார், அந்த ஆள் என்ன தெரிந்தாலும் ஜென்டில்மேன், முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணிட்டு அவனுக்கு பண்ணிட்டா என்ன மறுக்கட்டும், இருந்தாலும் அந்த ஆள் இந்த மாதிரி சில்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார். கொடுத்தா ஒரு பொறுப்புள்ள பிரைம் மினிஸ்டர் பிளாக்மெயில் பண்ணாருன்னு சொல்லி இப்போ கூட என்ன பண்ண போறேன், நாளைக்கு நான் போய் பாட்டாளி மக்கள் கட்சியில் மெம்பர் ஆக போறேன். எங்க நான் இன்னும் மெம்பர் ஆகல, தீரன் சாரை பிடிச்சி மெம்பர் ஆகிட்டு இந்த மோகன் குமார் மங்கலம் இன்னொருத்தன் யாருங்க தடை செய்யறவன் பாலப்பாடி, அவன் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர் இல்லை, அவன் எப்பி தானே, அவெல்லாம் போய் அவன் பேர்ல கிரிமினல் கம்ப்ளைண்ட், எங்களை பிளாக்மெயில் பண்றான், எப்படி டேய் காசு கொடுக்கலன்னு அடிச்சு உடச்சிருவேன் மிரட்டுறான்ல, அதுக்கு பேர் என்ன, த்ரெட்டனிங். அந்த மாதிரி இவன் எல்லாம் பிளாக்மெயில் பண்றான்னு ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஏன்னா சட்டத்திலே எங்கேயும் தடை செய்யறதுக்கு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியை தடை செய்ய இடம் இல்லை, தேர்தல் கமிஷனுக்கு எழுதுவேன்னு பொய் சொல்லி அரசு இயந்திரத்தை துஷ்பிரயோகம் காட்டி எங்களை மிரட்டி எங்க மக்களை பயமுறுத்துறான். இவனை வந்து ஜெயில போட்டு தேசத்துக்கு வேண்டியவன் உண்மையாலுமே தன் இனத்துக்கு பாடுபட்டு ஒரு பிரபாகரனை போட்டா தூக்கிட்டு போனா அவன் தேச விரோதியா? என்னடா நான் சொல்றீங்க, சமுதாயத்தை எங்கடா கொண்டு போறீங்க சொல்லு, என்ன உங்க ஐடியான்னு சொல்லு, எங்களெல்லாம் ஒட்டுமொத்தமா குழியில கவுத்துறியா, அதையாவது சொல்லிட்டு செய்யுங்கடா.
யாரோட அரசாங்கம் தெரியாம ஒவ்வொருத்தனும் அன்னியப்பட்டு we live in an insecure state, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு சொந்தமனே தெரிய மாட்டேங்குது. இந்த மண் யாருக்கு சொந்தம்? மாநாடு நடத்துறதுக்கு மூவலூர்ல இருந்து மயிலாடுதுறையில இருந்து இங்க வரணும்னு நாங்க முடிவு செஞ்சா அது ஜனநாயகம். நீங்க இன்னைக்கு நடத்தக்கூடாது, 10 நாள் கழிச்சு தான் நடத்தணும்னு போலீஸ் கமிஷனர் சொன்னார்னா அது சர்வாதிகாரம். என்னைக்கு எப்ப எங்க மக்களை ஒத்துமைப்படுத்தணும்னு நானும் டாக்டரும் முடிவு செஞ்சா, நீயும் நானும் முடிவு செஞ்சா, ஏனைய சகோதர தலைவர்கள் முடிவு செய்தால் அது மக்கள் கையில் உள்ளது ஆட்சி. போலீஸ் கமிஷனரும் டிஜிபியும் முடிவு செய்தால் மக்கள் கையில் அல்ல, அது மன்னர் ஆட்சி. இதற்கு இன்னொரு தியாகத்தையும் இன்னொரு சுதந்திர போராட்டத்தையும் இன்னும் சில புரட்சிகளையும் செய்வது தவறு. என்னைக்கு நாங்க எதுக்கு ஒத்து போகணும்னு நாங்க முடிவு பண்ணணும். எப்ப நாங்க சண்டை பிடிக்கணும்னு முடிவு பண்ணா அப்ப அதிகாரிகளாகிய நீங்கள் உள்ள தலையிடணும். அதை விட்டுற எவனவனா அடிச்சுக்கிட்டு சாகுறான், அங்க போய் பார்க்க மாட்டேங்கிற, எங்களை உதச்சு அனுப்புறான் பம்பாயிலையும் கர்நாடகத்திலையும், அதை போய் தட்டி கேட்க வக்கில் ஒத்து போறோம்னா தடைங்கிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்களை எரும மாடுகளாக வைப்பதற்காக இந்த அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. சில சுயநல அதிகாரிகளால் தங்களுடைய இயலாமையை காட்டிக்கொள்வதற்காக நம்மளுடைய உண்மையான உணர்வுகளை கொச்சைப்படுத்தி, புனிதமான நினைவுகளை கொச்சைப்படுத்தி குழி தோண்டி புதைக்க நினைக்கிறார்கள். சிலர் வாழ, பலர் நாம் ஏமாந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை இத்தோடு முற்று பெற முடியாது, இன்னைக்கே அதை சரி பண்ண முடியாது, இன்னும் சில 100 ஆண்டுகள் ஆகலாம், பரவாயில்லை. எங்களோட இனத்திலேயே 1000 பேர் செத்து போலாம், இன்னும் பரவாயில்லை, இன்னும் 1,00,000 ஆண்டுகள் கூட ஆகிவிட்டு போகட்டும். ஆனாலும் சரியான வழியில் இந்த முட்டாள் உலகத்தில் கூட சில பேர் முழித்துக் கொண்டிருந்தார்கள், விழிப்புணர்வோடு இருந்தார்கள், சில பேர் இந்த நல்லிணக்கத்தை தேடி நடந்து கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்று சம்பவத்தையாவது வடித்து விட்டு செல்கின்ற வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களுக்கும், ஜிகாத் அமைப்பு உறுப்பினர்களுக்கும், ஆதி திராவிட தலைவர்களுக்கும், இதற்காக பாடுபட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை கூறி, இனிமேல் வன்னியர்களும் இஸ்லாமியர்களும் ஆதி திராவிடர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வழியில் நின்று உங்களுடைய உரிமை குரலுக்கு நீங்கள் எல்லாம் உட்கார் உட்கார், மாநாட்டு தீர்மானம் படிக்காம அதுக்குள்ள எந்திரிச்சு போற, டாக்டர் பேசணும், ஒரு ரூபாய் அசையாம கேள், 10 நிமிஷம் உட்காந்து கேட்டாத. வரலாறு, மயிலாடுதுறையில் போட இருந்த தீர்மானங்கள் எப்போ? 20ல. இப்ப போட போகும் தீர்மானங்கள், இது ஜிகாத் கமிட்டி போட்டது, எல்லாரும் என்டாஸ் பண்றோம். RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் ஆகிய பாசிச அமைப்புகள், தொடர்புள்ள அமைப்புகள், ஏற்கனவே அவனை தடை செஞ்சிருக்கேன், அவன் தொடர்புள்ள அமைப்புகளையும் தடை செய்யும்படி இந்து முன்னணி செய்யும்படி மாநில அரசுகளை நிர்பந்திப்பது, பார்ப்பனர்களோடும் பார்ப்பனியத்தோடும் எந்த காலத்திலும் எக்காலத்திலும் சமரசமாக போவதில்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது. யாரு? நம்ம மாவட்ட எஸ்பி கலெக்டர் மாதிரி ஆளுகளோட, பிற்படுத்தப்பட்ட, மிக மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களோடு என்றுமே, ஏய் சும்மா இருப்பா, என்றுமே சமரசமாய் சகோதர வாஞ்சையுடன் வாழ்வது. பார்ப்பன ஏடுகளான தினமணி, தினமலர் போன்ற தினசரிகள், மக்கள் குரல், இதயம் பேசுகிறது, கல்கி, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், துக்ளக், சாவி, ஞானபூமி, அதிர்ஷ்டம் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட ஏடுகளை இக்கணமே புறக்கணிப்பதுடன் தமிழர்களால் நடத்தப்படும் தமிழ் ஏடுகளையே வாங்குவதென தீர்மானிக்கப்படுகிறது. இது 4வது தீர்மானம். 5வது தீர்மானம், பார்ப்பனர்களோடும் பார்ப்பனியத்தோடும் சமரசமாக போகக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் சாகும் வரை புறக்கணிப்பது. பாம்பு என்ன விஷம் என்ன, ரெண்டு ஒன்று தான். நம்மளுக்கு அவங்களோட சமரசமா போற அரசியல் கட்சியை கூட புறக்கணிக்கும். அத்வானி, ஜோஷி ஆகியோர்களை மத்திய சிறைச்சாலையில் வைக்காமல் ராஜமரியாதையோடு 1,00,000 செலவில் உல்லாச மாளிகையில் வைத்திருந்ததை இம்மாநாடு கண்டிக்கிறது. பாபர் மசூதி இடிப்பின் போதும் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மத்திய மாநில அரசுகள் நிபந்தனையின்றி வாபஸ் பெற வேண்டும். அது மாத்திரம் இல்லாம மத்திய அந்த பாபர் மசூதி இடிச்ச அன்னைக்கு இருந்த கிரிமினல்கள் இருக்கா இல்லையா, சட்டவிரோத கும்பல், அவங்களையெல்லாம் ஸ்பெஷல் ரயில் வச்சு, ஸ்பெஷல் பஸ் வச்சு தப்பிக்க வச்ச குற்றவாளி நரசிம்மராவன இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. ஆமா, இந்தியன் கிரிமினல் குற்றவாளி. ISS, ஜமாத்தே இஸ்லாம் மீது உள்ள தடைகளையும், LTT மீது உள்ள தடையும் நீக்க இந்த அரசுகளை நிர்பந்திப்பது, காயப்படுத்தியவர்களுடன் கைகோர்த்து கொண்டு கழிம்பு தடவியர்களை கைது செய்வதா இம்மாநாடு கண்டிக்கிறது. ஏனைய மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு பெற்று பிற இனத்தை வாழ வைத்து விட்டு தன் இனத்தை அர்ப்பணித்து துப்பாக்கி ரவைகளுக்கு பலியான 24 வன்னிய இளைஞர்களுக்கு வீரஞ்சலி செலுத்தப்படுகிறது. 7, வன்னிய மக்களும், இஸ்லாமிய மக்களும், யாதவ மக்களும், ஏனைய தேவர்குல மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்று போல் என்றும் ஒன்றுபட்டு வாழும் நிலையில் ஏனைய பிற்படுத்தப்பட்ட ஜாதி சங்கங்களையும்
நமது கூட்டுக்கு இணைய வைக்கும் முயற்சியில் ஈடுபட உறுதியெடுக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஜெயலலிதா அரசு கொண்டு வந்த கல்வி மசோதாக்கு எதிராக குரல் கொடுக்க ஏனைய பிற்படுத்தப்பட்ட ஜாதி ஆழ்தூக்கி சட்டங்களை அனாவசியமாக அரசுகள் பயன்படுத்துவதை இம்மாநாடு கண்டிக்கிறது. இப்போ நெடுமாறனி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, பெருஞ்சித்திரனார், பொழிலன், அப்புறம் ரெண்டு முஸ்லீம்ங்க, மதுரையில ராஜா ஹுசேன், கோயம்புத்தூர்ல பாசாபாய், இவங்க மீதெல்லாம் இந்த அதிகார துஷ்பிரயோக சட்டம். சேலத்துல ராமசுப்பு, ஆமா, தொழிற்சங்க தலைவர், அவங்க அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய சொல்லி இம்மாநாடு கண்டிக்கிறது. மக்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறதுனா உடனே செய். திருவல்லிக்கேணி மீளாது கலவரத்தில் அநியாயமாய் மரணம் அடைந்த முஸ்லீம் மக்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்காத தமிழக அரசை வன்மீகியாக கண்டிக்கிறது. முஸ்லீம் மக்களின் பள்ளிவாசல்கள் கட்ட பல ஊர்களில் அரசே முட்டுக்கட்டை இடுகிறது. அதை எதிர்த்து குரல் தரும்படி ஏனைய சகோதர அமைப்புகளுக்கு அன்புடன் உரிமை வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்களின் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நியாயமான உணர்வும் பூரணமான உரிமை போராட்டங்களில் இஸ்லாமியர்களும் முழு பங்கேற்று அவர்களது வெற்றிக்கு பாடுபடுவதென தீர்மானிக்கப்படுகிறது. ஆழ்தூக்கி அடக்குமுறை சட்டங்கள் அப்பாவி மக்கள் மீது அரசு ஏவினால் உடனே நாடு தழுவிய போராட்ட எழுச்சிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதென ஜிகாத் கமிட்டி உறுதி கூறுகிறது. தினமணி தினமலர் புறக்கணிக்கப்படுவதுடன் அதை விற்கும் கடைகளிலும் அந்த பத்திரிகை வாங்குவதில்லை என்று உறுதி எடுக்கிறோம். அதாவது தினமணி தினமலர் ரெண்டு பத்திரிகை காரணம் இப்போ வந்து இந்த பார்ப்பன அமைப்புகள் 8 கோடி தமிழர்கள் இருக்கும் இல்லையா, இதுல 4 கோடி பேர் பேப்பர் படிக்கிறோம், 5 கோடி பேர் பேப்பர் படிக்கிறோம், 1 கோடி பேர் குறிப்பிட்ட பேப்பர் வாங்கலாம், மிச்சம் 4 கோடி பேர் ஒரே பேப்பரை பரம்பரையா வாங்கிட்டு இருக்கான், தினமணி தினமலர் போன்ற பத்திரிகைகள். இதனால என்ன ஆகுதுன்னா, காலையில எந்திரிச்சு நம்ம 2 ரூபா அவனுக்கு கொடுக்குறோம், கொடுக்கும்போது 4 கோடி ரூபாங்கிறது, 4 கோடி பேப்பருங்கிறது 8 கோடி ரூபா ரெண்டு பாப்பானுக்கு போகும். ஒரு மாசத்துக்கு 24 கோடி, வருஷத்துக்கு 256 கோடி ரூபா ரெண்டு பாப்பானுக்கு நம்மளை எதிர்த்து எழுதுறவனுக்கு போகுது. எவ்வளோ? 2 LIC 3 LIC கட்டுற பணம், 3-5 LIC கட்டுற பணம் ரெண்டு பாப்பானுக்கு போகுது. நம்மளை எதிர்த்து எழுதுறான், நம்ம சேர்றத விரும்பாம இருக்கிறான், நம்ம இணையறத பத்தி வெறுப்போட இருக்கிறான், ஒரு நடிகை நாய் வாங்கினாங்கிறத பெருசுபடுத்தி எழுதுறான், நம்ம ஒன்னா இணைஞ்சதை எந்த மூலையிலையும் போடாம இருக்கிறான். இந்த துரோகியோட பத்திரிகைக்கு நம்ம 2 ரூபா கொடுக்குறோம், உங்களுக்காக சிறைப்படுறோம், வதப்படுறோம், எத்தனையோ சித்திரவதப்படுறோம், எங்க பத்திரிகை நீ வாங்க மாட்டேங்கிற, தினப்புரட்சி சரி, தினகரன் கூட வாங்கிக்கோ, தினத்தந்தி வாங்கிக்கோ. இனிமேல் இங்குள்ள இஸ்லாமிய ஜமாத்தார்களும் சரி, வன்னிய இன மக்களும் சரி, ஆதி திராவிட மக்களும் சரி, ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, முதல்ல நம்ம வழிகாட்டுவோம். அப்புறம் ஏன் போட்டுக்கிட்டோம், அன்னைக்கு தான் இந்த டிஐஜி பெரிய வந்திருக்கிறாரு, இவர் போய் விசாரிச்சாராமா, பேப்பரில் போட்டிருக்காரு, என்னை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு இவர் ஒரு பெரிய பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஒரு பந்தா, ஆமாம் பாருங்க, பழனி பாபா அரெஸ்டட், the police on Wednesday arrested Mr. Palani Baba at Mayiladuthurai, the deputy superintendent of police Tiruchi range Mr. Jagan Seshadri said that Mr. Baba was arrested under section 153 of IPC eniyo athwani ore section la ave ac bangalal irukinga na cool kudikku poren yena inda naatukku porandhavan avan da na illa enakku or naadu illa paaru thedu vanda romba neram aayiradhu வச்சுக்கலாம். 2 மக்களுக்கு நடுவில் நான் துவேசம் மூட்ட வந்தேனா, எனக்கு பேரே நல்லிணக்க மாநாடு, எப்படா நான் மாநாட போட்டி உங்களை திட்ட முடியும், உங்களை எப்படிப்பா நான், எவ்வளோ பெரிய பொய்ய பேசுகிறானுங்க, இவனுக்கு வர கடமை கண்ணியம் ரோட்டில் விட்டு அடித்தா என்னான்னு ஒரு வெறுப்பு வருது. நாளை வரும் நேரம் அந்த மாதிரி தான் வரும். ஒரு தேவ பெட்டிஷன் ஃபார் டேக்கிங் அவுட் அ ப்ரொசஷன், அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, நாடார் அசோசியேஷன் எஸ்சி எஸ்டி அசோசியேஷனை எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லி பர்மிஷன் வாங்கினானா, இவர் சிஐடி விட்டு விசாரிச்சதில் அப்படி யாருமே இல்லையா, அப்போ சேப்பரில் யாரும் ஐயரை ஒத்துக்கிறியாடா, கிருஷ்ணகாந்த் யாதவ் யாதவர் இல்லையா பாருங்க, அவர் யாதவ் சங்க தலைவர், இவர் எஸ்சி எஸ்டி ஃபெடரேஷன் தலைவர், இந்த டிஐஜி போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறான், 20 பேரில் டேமேஜ் போடுறேன் பார், என்ன போய் இப்படி சொல்கிறீங்க ஐயா, நாங்கள் 10 ஜாதி ஒன்றா சேர்ந்தா உனக்கு என்னப்பா, உனக்கு தான் பிரச்சனை குறையும்,
அதனால சகோதரர்களே, இந்த பத்திரிகைகள் இத பெருசு பண்ணி எல்லா தேசத்துக்கும் போயிருக்குது. இந்த இந்து அங்க இருந்து எனக்கு ஒரே காகிதம், ஃபாரின்ல இருந்து இப்படி இந்துல படிச்சோம், எந்த ஜாதி உங்களுக்கு சப்போர்ட் இல்லையா? ஏங்க சப்போர்ட் இல்லாமலாங்க இந்த உழவு லட்சம் மக்கள் கூடியிருக்கீங்க? நம்ம ரெண்டு பேத்துக்கு தெரியுது, நீங்க எல்லாம் என்னங்க படிச்சிருக்கீங்க? பெரும்பாலும் படிக்காதவங்க இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுது நம்ம ரெண்டு பேர் நல்லிணக்கமா போறது நாட்டு நிலைமைக்கு நல்லது, நமக்கு தான் லாபம், பாப்பானுக்கு அபாயம். உங்களுக்கெல்லாம் கூட புரிஞ்சிருக்குன்னா எவ்வளவு தெளிவு பெற்றிருக்கீர்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு ஒடுக்குமுறைகளை நீங்கள் சந்தித்து இந்த தெளிவை பெற்றிருப்பீர்கள். இவன் சும்மா நாலு ஸ்டார், எவனை பிடிச்சி வாங்கினானோ எப்படி வாங்கினானோ சட்டையில குத்தினோன்னு ஸ்டேட்மெண்டா இருக்கவெல்லாம் கிறுக்க நினைக்காதீங்க பிரதர்ஸ், கொஞ்சம் இதை நினைச்சுப்பார். இந்த இணைப்பு உன்னுடைய மகனுக்கு கூட உதவும் தகவலா தெரிஞ்சுக்கொள், முடிஞ்சு போச்சு. ஆனா உன் மகனுக்கு அனாதியா அவன் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இணைப்பு. இங்கு வந்திருக்கிற 6000 போலீஸ் அதிகாரிகள் சுமார் பட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஐயா பாபா அவர்களுக்கு சால்வைக்காக 100 ரூபாய். தேங்க்யூ ஐயா, வணக்கம். பாருங்க பெரியவர் நம்ம பேர்ல ரொம்ப பற்று. இவன் சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் ஜாதி துவேசின்னு. ஜாதி துவேசியா இருந்தா ஒரு வன்னியர் எனக்கு சால்வை பத்தி குளிர் அடிக்கும் பாவா, நீ இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோ, நீ சூடாகணும் மக்களே சொல்றாயா? பாத்தியா 6000 போலீஸ்காரர்கள், 200 டிஎஸ்பி, 3 எஸ்பி, 1 டிஐஜி, இவ்வளவு பேர்லயும் வேணா நம்ம மாவட்ட எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் வேணா நம்ம தயவு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வெல் செட்டப், பரம்பரை பரம்பரையா பாப்பானுங்க தயவு. ஆனா டிஐஜியில இருந்து இங்க இருக்கிற டிஎஸ்பி வரைக்கும் இந்த இன ஒற்றுமையும் இதன் பின்னால் எழப்போகின்ற ஒரு எழுச்சியும் அதன் பின்விளைவும் தான் உங்கள் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றும் சகோதரர்களே. இது எங்களுக்காக போடுகின்ற கூட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு கான்ஸ்டபிளையும் நினைச்சுக்கோ. நாளைக்கு உனக்கும் இந்த உரிமை பெற வேண்டும், உன் பிள்ளை குட்டிகளும் சம உரிமை பெற வேண்டும். வாழ்வுரிமை என்பது எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். தன்னுரிமை என்பது கிட்டினால்தான், தனி உரிமை கிட்டினால்தான் நம் இனமே தலைத்தோங்கும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் போடுவதை தவிர யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணுவோம் அதுக்கு இங்க வேண்டாம். சுப்பிரமணிய சாமியை நோண்டி விட்டுட்டு மேல ரெண்டு டெலக்ஸ் எடுத்துட்டு இங்க 4 ஃபைல் எடுத்துட்டு பேப்பர் காரனை குழப்பி விட்டுட்டு அழகா பண்ணலாம் ஏசி ரூம்ல உட்காந்து. இப்படி வந்து ரத்தம் சிந்தி சிறைக்கு போய் ஜெயில இருந்து வெளியே வந்தோம்னா நான் சோந்து போயிருவேன் நினைச்சேன். 6:30 ரிலீஸ் பண்ணா 7 மணிக்கெல்லாம் டாக்டருக்கு போன போட்டேன். அடுத்த தேதி சொல்லுங்க டாக்டர், மயிலாடுதுறையில் 31. நாங்க இந்த தடை பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டிருப்போம். இன்னும் பல ஊர்களை நடத்த போறோம். இது அரசாங்கம் கெடுத்துறாத நேசிப்பவன் தான். நாங்களா சொன்னா அப்படி இப்படி அப்படி பண்ண மாட்டோம், முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவில் இருந்து மாற்றாதவன் நான். உலகத்தையே துறந்து ஒரு துறவு வாழ்க்கையில் தூய்மையோடு இருக்கிறேன். நான் வாக்கு கொடுத்தால் மாறாமல் நிறைவேற்றி காட்டுவேன். இதுக்காக என்ன தண்டனை வேணா கூட தூக்கா தொங்கட்டும். என் பிணத்தின் மீதாவது என் மக்களின் பிறப்பு கிடைக்கட்டும். கவலைப்படை நான் செத்தால் இனி என் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சா எந்த இந்திய அரசு செய்ய முடியாத நான் செஞ்ச, என் சமுதாய தலைவர்கள் செய்ய முடியாத நான் செய்தேன், நாங்கள் நம்பி போன அரசியல் தலைவர் செய்ய முடியாத நான் செய்தேன். உங்களுடைய சரியான இனம் நம்ம எல்லாம் ஒரு இனம்னு கொண்டு வந்து பாரு, மக்களை அழகா இப்படி பாரு பாய் விரிச்ச மாதிரி உட்கார வச்சிருக்கேன். எந்த தலைவன் செய்வான்? தற்பருமிக்காக செயல்பட முடியல. ஒவ்வொன்றிலும் என்னோட பிளட், என்னோட வெப்பம், என்னோட உழைப்பு இருக்கு. இந்த ஒவ்வொரு ஜிகாத் தொண்டன் தொப்பி போட்டு உட்காந்துருக்கானே அவனோட ஒவ்வொரு உழைப்புலையும் கருப்பையே வெறுத்து ஒரு குருட்டு நம்பிக்கையில பாப்பா மாதிரி எங்க இஸ்லாமியர்களும் கருப்பு போடாம இருந்தான். நான் தான் போட்டேன். அது கூட விளக்கம் முஸ்லீம் ஒரு வீரன் ஒரு முறை தான் சாகுறான், பல முறை அவனுக்கு சாவு கிடையாது. கோழைக்கு பல முறை சாவு, வீரனுக்கு ஒரு முறை தான் சாவு. முஸ்லீம் செத்தா என்ன போடுவான்? என்னடா போடுவீங்க? வெள்ளை போடுவான். செத்தாதான் ஒரு முறை போடுவோம். அதனால எங்களுக்கு அண்ணாடி சாவு இல்லை. என்னைக்காவது ஒரு முறை தான் சாவான், அது வீரமா சாவும் கருப்பு துணி போட்டேன். பாப்பானுக்கு கருப்பு கலர் ஆகாது, அதான் எங்களுக்கு பிடிக்கும். பாப்பானுக்கு பறையனை பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கும். பறையனுடைய நேசமாக ஏற்றுக்கொள்கிறேன், வல்லரை நேசமாக ஏற்றுக்கொள்கிறேன். கருப்பு போடுங்கடான்னு எங்க பசங்க வாழ்க்கையிலே இப்பதான் கருப்பு சட்டை போடுறோம். 1000 அறுத்த வச்சு போட்டிருக்கட்டா, நாங்க என்ன முட்டாள்கள் நினைச்சிடாது. ஒவ்வொன்றுக்கும் நான் அறுத்த வச்சு எங்க பசங்களை பூரா கருப்பு சட்டை போட வச்சேன். அல்ல ஜமாத்துல மோகன் சொல்லிச்சான் கூட நபிநாயகமே கருப்பு போட்டிருந்தாரு. ஒரு ஆதி திராவிடன் சொல்ற பாங்கு சத்தம் கேட்டு தாண்டா அரசன் முதல் ஆண்டி வரை அப்படி போறோம், அணையாம வச்சிருக்கோம். நாங்களை யாரையும் தீண்டு தகாதவர் நினைக்கல. நான் கூட சேலஞ்ச் பண்ணேன் மதுரை கூட்டத்து மெட்ராஸ் கூட்டத்துல. நான் வந்து என் தங்கச்சிய ஒரு ஆதி டாக்டர் சேப்பனோட மகளுக்கு கொடுக்கறேன், மகனுக்கு கொடுக்கறேன். சங்கராச்சாரியார் அவன் தங்கச்சி மகளை கொடுப்பானா கேளுங்க டாக்டர். உண்மையாலுமே இந்துன்னு ரத்த கண்ணீர் வடிச்சா கொடுப்பானா கேளுங்கானே. அதுக்குள்ள என் தங்கச்சி கல்யாணம் ஆகி போச்சு. எனக்கு தெரியல, நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அங்க வந்து கூட்டத்துல பேசணும்னு சொன்னானுங்க. இப்போ எனக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருக்கு,
அந்த மகளை நான் டாக்டர் சேப்பனோட பிள்ளைக்கு கொடுக்க தயார். ஒரு ஆதி திராவணனுடன் அவளையும் சம்மதம் பேச வச்சு கொடுக்க தயார். சங்கராச்சாரியாரோ மற்ற ஏனைய இந்த மடாதிபதிகளோ தயாரா? அப்படி கேளு ஆதி திராவிடர்களே. அப்போனா உண்மையான நண்பன் நான் செய்யறேங்கிறேன், என்னைய நீ நம்ப மாட்டேங்கிறேன். ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆதி திராவிட மக்களே, உங்களுக்கு துரோகம் செய்யாத ஒரே இன முஸ்லீம்கள் தான். இதுவரை இந்தியாவில் எல்லா இனங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஆதி திராவிடர்களோடு தெரிந்தோ தெரியாமலோ மோதல் வைத்துக் கொண்டிருக்கின்றன. டாக்டர் தோன்றித்தான் வன்னியர் ஆதி திராவிடர் மோதலையே நிறுத்தினார். நான் வந்து அன்னைக்கு ஒரு முஸ்லீம் டிஐஜி இருக்காரு, அப்படி இருந்தும் கூட கருணாநிதியை நிர்பந்திக்கிறேன், துறைக்கு தான் கொடுக்கணும். கருணாநிதி பிரட்டிடுவார்னு அங்கிருந்து முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அசோக் சிங்கெல்லாம் வந்து இன்னொரு டிஜிபி அவன் பேரு இப்ப இருக்கிறான் பாருங்க, ஆளெல்லாம் எடுக்கிறான்ல வைகுந்த் ஐபிஎஸ், அவனை வச்சு அவனை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் சீனியாரிட்டி 3 நாள் தான். அதை ட்ரை பண்ணும்போது உடனே எனக்கு தகவல் வருது, டிஜிபிக்கு தகவல் வந்துருச்சு, இந்த ஆளு சிபி இந்த ஸ்பெஷல் பிரான்ச் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அவன் வந்து என்ன பேசினான். அப்போ அசோக் சிங்கால் வந்து கருணாநிதியை சந்திச்சு உடனே இப்படி இப்படி தகவல் ஆயிடுச்சு. அப்படியா? இப்போ உனக்கு கிடைக்காதாரு. ஆமாம் ஐயா, முதல் முதல் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு தான் கிடைக்கணும் இந்த பதவி, அது உனக்கு தான் கிடைக்கணும், நீ கவலைப்படாதே. நான் போய் கந்தசாமின்னு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனை வச்சு கருணாநிதிக்கு நெருக்கடி கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை மூவ் பண்ணி போட்டு அவர் டிஜிபி ஆனார். அப்போ அவர் எனக்கு எழுதின லெட்டர், போலீஸ் கமிஷனராக இருந்த டிஜிபி துரை ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகன், அவர் எனக்கு எழுதின லெட்டர், ரெஸ்பெக்டட் பாபா வணக்கம், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை டிஜிபி போஸ்டிங், I will be faithful to you always. You are really a great man. Please bless me. I will meet you soon. என்னுடைய டிஜிபி பதவி அடைந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், உங்களுக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் ரொம்ப நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் எப்பவும். யூ ஆர் ரியலி கிரேட் மேன், நீ ரொம்ப பெரிய மனிதன், என்னை ஆசீர்வாதம் செய், விரைவில் உன்னை சந்திக்கிறேன், டிஜிபி துரைன்னு எழுதினார். பாருங்க யார் வேணா பார், அவரோட சொந்த கையில் கமிஷனராக இருந்தபோது. நான் மதவெறியனாக இருந்தால் ஒரு முஸ்லீமுக்கு இல்லடா கத்தியிருக்கணும். ஒரு ஆதி திராவிடருக்கு நான் சொல்லித்தான் அந்த டிஜிபி போஸ்டிங் கிடைச்சிச்சு. ஆதி திராவிடர்களோட நண்பன் சொல்ற கருணாநிதி செய்ய மாட்டான், முடிஞ்சா பார்ப்பனர்களோட சமரசமா போயிடுவார். பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு விருந்து போட கதவை திறந்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருந்தார். அந்த பிஜேபி காரர்கள் சொன்னார்கள் என்பதற்காக என்னை 8 மாதம் சிறை வைத்துத்தான் இந்த நூலை நான் இந்த நூலை எழுதியதற்காக இப்ப வித்துக்கிட்டு இருந்தால இந்த நூலை கோர்ட்ல அப்புறம் தடை பண்ணி அதை படிச்ச மேஜிஸ்ட்ரேட்டு இந்த நூலில் தப்பே இல்லைன்னு சொல்லி வெளியே விட்டு பேராசிரியர் தீரனும் டாக்டர் ஐயா அவர்களும் முன்னுரையும் முகவரையும் அணிந்துரையும் எழுதி கொடுத்தார்கள். ஏன்னா நாங்கள்லாம் செத்து போனால் கூட எழுதின நூலை வச்சாவது வன்னிய இனமும் இஸ்லாமிய இனமும் ஆதி திராவிட இனமும் டாக்டர் சேப்பன் இவங்க 3 பேர் தான் இதுக்கு அணிந்துரை எழுதினாங்க. இந்த நூலை தப்புன்னு சொன்னவர் கருணாநிதி, அதை அணிந்துரை எழுதி அழகுபடுத்தியவர்கள் இவர்கள், உண்மையான நண்பர்கள். அப்படி வச்சு அதை வெளியிட்டு இன்னைக்கு பல லைப்ரரி பல நாட்டில் அதை அனுப்பிச்சு வச்சாச்சு. இந்த நூலை எழுதுனதுக்கு தான் நான் ஜெயிலில் வச்சாங்க. அதுதான் பேராசிரியர் நாங்கள்லாம் ஒரு தடவை ஒரு பத்திரிகையாளர் சங்க கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தோம், உண்ணாவிரதம், சுனில்ங்கிற ஒருத்தன். அந்த சுனில் யார் தெரியுமா? இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்கிலில மண்டல் கமிஷனை பணக்காரர்களுக்கு சாதகமாக அமுல்படுத்தக்கூடாது, ஐயர்களுக்கு சாதகமாக அமுல்படுத்தக்கூடாது என்று வெறி பிடித்த ஒரு சுனில் 15 கட்டுரை எழுதியவர். அவனை ஜெயலலிதா கூட்டில் ஏத்துறான்னு இந்த தமிழ் பத்திரிகையெல்லாம் போய் நின்று உண்ணாவிரதிருந்து கத்தணும். அதுக்கப்புறம் என்னைய பம்பாயில் ஒரு மலையாள பத்திரிகையில் வந்துச்சான், அது புனித போராளியிலிருந்து எடுத்து வந்த அலர்ட்டுன்னு சொல்லி அதிலிருந்து வந்த ஒரு பிரதின்னு சொல்லி என்னைய டாக்டர் நாங்கள்லாம் பம்பாய் போன போது இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்தான். 1 மாதம் நான் ஜெயிலிருந்து வெளியே வந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள எந்த பத்திரிகையும் தினப்புரட்சி தவிர பத்திரிகை சங்கமும் கண்டித்து எழுதுது. நான் தமிழினத்துக்கு தான் வாழ்வேன்னு அன்னாடு குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் மேலே இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டி எவனும் ஆதாரபூர்வமாக சொல்ல, வதந்தி தான், அதை பற்றி கவலை இல்லை. அது வாழ்க்கை பூரா வாழ்நாளே வரலாறே வதந்தியில் எழுதப்பட்டது தானே, அதில் நானும் ஒன்று. பின்னாடி வர்றவன் தெளிவடைவன், அதை பற்றி கவலைப்படல நான். ஆனால் வரலாறே வதந்தியில் எழுதப்பட்ட வரலாறு. ஆனால் எனக்காக ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் கண்ணீர் விடல. சுனில கைது பண்ணோன்னா பத்திரிகையாளர்களாக கொதிச்சிட்டான். அட, ஒரு பாப்பானு காடுறது ஏன்டா ஒரு சாய்வு காடல? 4 இஸ்லாமியர்களை தடா சட்டத்திலே போட்டார்கள், டாக்டர் தான் முதல் முதல் குரல் கொடுத்தார். அன்னைக்கு இந்த பத்திரிகை ஆபீஸ்லாம் ஒண்ணும் பண்ணல. யாரோ ஒரு பத்திரிகை நிருபரை புடிச்ச உடனே இந்தியாவே இதாயிடுச்சு, ஸ்கைலாப் வந்து உழுந்த மாதிரி ஆட்டம் போட்டாங்க. அப்ப தனக்கு தனக்குனாதான் எதுவும் களை கொடுக்குது இந்தியாவில், உனக்கு யாருமே இல்லை. இவ்வளவு செல்வாக்கும் செல்வமும்
எல்லா வகதியும் இருந்து எனக்கே கதினா என் சமுதாய மக்கள் எவன் பார்ப்பான். அதனால தான் நான் சொல்லிட்டேன், எந்த சமுதாயத்துக்கு நான் தயாராக இல்லை, என் சமுதாயத்தை முதல்ல நான் தயார் பண்ணுறேன், அப்புறம் இன்னொருத்தனை பார்ப்போம். முதல்ல என் வீட்டுக்கு சோறு கொடுத்துட்டு தான் நான் இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் நான் வேடதாரி இல்லைன்னு, நான் எத்தனையோ சமுதாயத்துக்கு நான் செஞ்சுருக்கேன், இருந்தாலும் நான் வேடதாரி இல்லை. அன்னைக்கு அவர் முரசொலி ஆஃபீஸ்லேருந்து வந்து எல்லாம் பேசுகிறாங்க, பாலு இப்படி உட்காந்துருக்காரு, எல்லாம் குரலாக பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்றார், எழுத்துரிமை பறிபோய் விட்டது. இளம் எழுதி இன்னொருத்தர் கணேசன் முன்னாள் மேயர், எழுத்துரிமை பறிபோய் விட்டது, இது பேச்சுரிமை பறிபோய் விட்டது. முரசொலி மாறனுடைய தம்பி முரசொலி செல்வத்தை கைது செய்கிறார்கள், சுனிலை கைது செய்கிறார்கள், நான் பேசினா இளம் எழுதியை அடிக்கிறார்கள் அப்படிங்கிறார். நான் இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவனுக்கு நேட் பண்ணல, நான் பின்னாடி இருந்தேன். அடுத்து என்னை பேச அழைச்சார், நான் போனேன். திமுக கட்சிக்காரங்க எனக்கு முன்னாடி பேசினா எழுத்துரிமை பறிபோகுது, பேச்சுரிமை பறிபோகுதுன்னு. எல்லாம் என்ன, ஒரு நூல் வெளியிட்டதுக்கு 8 மாசம் ஜெயில் வச்சார் இந்த கருணாநிதி இவங்க தலைவர். இவன் பேசுறான் எழுத்துரிமை பறிபோகுது. சுனிலுக்கு கண்ணீர் விட்ட, எனக்கு எவனால் கண்ணீர் விட்டியா? விடலை, சரி தொலைட்டோம். நான் மேடையில் பேசினேங்கிறதுக்காக என்னைய பிடிச்சி ஒரே பத்திரிகையாளர் சங்கத்தை வச்சு கருணாநிதி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்னா, பழனி பாபா 10 வருஷமா கொந்தளிப்பு விதத்தில் தான் பேசுகிறார், கழக அரசு தான் கிழித்து கிழித்தது அப்படின்னாரு. இவர் இன்னைக்கு பேச்சுரிமையை பத்தி பேசுறாரு. ஏயா, நீ ஆளுங்கட்சியா இருந்தா உனக்கு கசக்கும், எதிர்கட்சியா இருந்தா உனக்கு இனிக்குதோ? எதிர்கட்சியா இருந்தா உனக்கு கசக்குது, ஆளுங்கட்சியா இருந்தா இனிக்குது. பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் பத்தி பேசுறதுக்கு கருணாநிதிக்கும் யோகிதை கிடையாது, திமுகவுக்கும் அந்த யோகிதை கிடையாது. ஏன்னா பேசி எழுதுறதுக்காக என்ன சிறையில வச்ச, சென்னை உயர் நீதிமன்றம் டெல்லி உச்ச நீதிமன்றமும் சிறையில வச்சது தப்பு, நூலை தடை செய்தது தப்பு, அப்புறம் நூலை வெளியிட்டு தனக்கு வந்தா எல்லாம் கத்துவானுங்க, எவனுக்கும் வந்தா செயலட்டாருமா. 4 இஸ்லாமிய சிறுவர்களை தடாவில் வைத்தார்களே பெரியார் மாவட்டத்தில் 2 பேரையும், தாராபுரத்தில் 2 பேரையும், ஈரோட்டில் 2 பேரையும், எவனாவது கத்துனானா தான் தோன்றி தடா சட்டம்னு நான் தான் புனித போராளியில கத்துனேன். அப்புறம் நம்ம மகளிர் அணியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் அணியை சார்ந்த சிவகாமி வின்சென்ட் தான் அந்த பசங்க ஜெயில புடிச்சிட்டு போனதை வந்து அந்த அம்மா சொல்லி 1.5 மாசம் அலைஞ்சாங்க. அப்புறம் கோர்ட்ல போட்டு 4 பேர்த்தையும் தடா சட்டையிலிருந்து விடுதலை பண்ணி வெளியே விட்டேன். ஆக இஸ்லாமியர்களே, உங்களுக்கு ஒன்று வந்தா எவனும் கண்டுக்க மாட்டான், அவங்களுக்கு வந்தா இந்தியாவே போயிடுச்சு, உலகமே இருண்டு போச்சு, ஆப்பிரியா கண்டம் ஐசோப்பா கண்டமெல்லாம் உடஞ்சு போச்சு, நயில் நதியில கவ புரண்டுச்சுமா, உனக்கு உண்மையாலுமே இடி விழுந்தாலும் அவன் ஒரு நூல் விழுந்த மாதிரி காட்டுவான். உங்களுக்கு உண்மையான தொண்டர்கள் இனமான உணர்வுள்ளவர்கள் நாம் தான். இன்று நாம் எடுத்த முடிவை இந்த மாநாடு கூடி இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு மறுபடியும் எங்களை என்ன பண்றானோ, இருந்தாலும் எப்பவும் ஒரு மாநாடு போட்டால் அவன் கைதாயிடுவான் மயிர் போச்சு. அதுக்கு சொல்றேன், ஏன்னா நான் கைது போனால் அதை பத்தி கவலை இல்லை, நான் பெட்டி படிக்க உடனே வந்துட்டேன், எந்த எஃப்ஐஆர் வேணாம் போடுறா, திருச்சி ஜெயில் தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா நான் ஜெயிலுக்கு போனாலும் நீயாவது சிம்மாசனத்துக்கு போ, கடைசி வரை நான் சிறைக்கு போகிறேன். சின்ன முடிவு, குறைந்தபட்சம் உங்க வீடுகளில் சொல்லி அந்த கடைகளுக்கு போய் தினமணி தினமலர் விற்கிற, இவ்வளவு நேரம் குத்தனது கத்தனது வேஸ்ட் ஆகாம தினமலர் தினமணி அந்த கடையில கூட ஜாமான் வாங்க மாட்டேன்னு புறக்கணிப்பு செய்ய. அச்சா, அந்த பேப்பர்களுக்கு கட்டின சந்தாலாம் திருப்பி கூட கிடைக்க வேணாம், திரும்ப அந்த பேப்பர்களை அந்த அவங்களுக்கே அனுப்புங்க. அப்படி ஒரு புறக்கணப்பை இஸ்லாமியர்கள் முடிஞ்சா வன்னியர்கள் டாக்டர் சொல்வாரு, நீங்களும் கேளுங்க, இஸ்லாமியர்கள் நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள், இல்லை என்றால் இத்தனை நாள் 22 உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம், அந்த விதவைகளின் மீது நீங்கள் மீண்டும் இன்னொரு கொடுமையை செய்து விடாதீர்கள், உடனடியாக இதை செய்து இது பண்ணுங்க. வழக்குகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன், செயலினா அதையெல்லாம் குவாஷ் பண்ணி தரேன், யாரும் கவலைப்படாதீர்கள். இனிமேல் ஜிகாத் கமிட்டிக்காரன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கலாம், வன்னியர் சங்கத்துக்காரனும் இருக்கலாம், அதனால உங்களுக்குள்ள பொறுப்புகளை மாவட்ட செயலாளர் பாப்பா சுப்பிரமணியத்தை போட்டிருக்கோம். ரொம்ப நேர்மையான மனுஷன் அவர், உடனே அணுகுங்க, திருவாரூர் பக்கத்தில் பெரும்பன்னியூர்ல இருக்காரு, ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா அங்க இருக்கிற செயலாளர்கள்ட்ட சொல்லி மாவட்டத்தை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க எல்லாம் யாரு உங்களுக்கு செயலினா உடனே டாக்டர்கிட்ட சொல்லுங்க, இல்ல பேராசிரியர் தீரன்ட்ட சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு எழுதுங்க. அதனால இனிமேல் நம்மளுக்குள்ள பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கலாம். எந்த பிரச்சனைனாலும் மனக்கசப்பு இல்லாமல் 2 இனங்களும் ஒன்றுபட என்னுடைய ஆசிகளை கூறி டாக்டர் அவர்கள் பேசும் வரை ஒரு முஸ்லீம் கூட அசையாமல் இருந்து அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு போகும்படி அன்போடு ஆணையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.